இப்ப அடுத்து நம்ம என்ன பாக்கலாம், பார்ட் 78 77 நம்ம பார்த்தோம். இப்ப பார்ட் 78ல 19th க்வெஸ்சன் பாக்குறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன். பார்ட் இந்த மூணு வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்ப என்ன பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் இருக்க எலக்ட்ரிக்ல காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்பா காஸ் ஆஃப் காமா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, -3/2 அப்படின்றதே கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்ப எழுதுறோம் காஸ் ஆஃப், தென் இங்க மைனஸ் இருந்தா எது சொல்லியிருக்கிறோம், பிளஸ் நிறைய டைம் இந்த வீடியோல நம்ம சொல்லியாச்சு. இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் அப்ப நம்ம இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்க காஸ் ஆஃப் 5 எழுதுறப்ப சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருந்தாங்க மைண்ட்ல வந்து நமக்கு ரீட்டைன் ஆகும். இப்போ காஸ் ஆஃப் 5 பிளஸ் திரும்ப காஸ் ஆஃப் மைனஸ் என்ன எழுதணும், பிளஸ் 5 இந்த 2 நம்ம உள்ளேயே எடுத்து போயிடலாம், ஒவ்வொரு காலத்தையும் எடுத்து போயிடலாம். ஸோ 2 காஸ் ஆல்பா காஸ் பீட்டா தென் 2 இந்த காஸ் எல்லாமே பக்கத்தில் எடுக்கலாம், 2 காஸ் பீட்டா காஸ் காமா தென் 2 காஸ் காமா தென் காஸ் ஆல்பா. என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த ஸ்டெப்பில் காஸ் டேர்ம் தான் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது காஸ் டேர்ம், இதுவும் காஸ் டேர்ம், பிக் பண்ணதுனா காஸ் டேர்மா அந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சைன் டேர்மெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 என்ன பண்ணிருக்கோம், இந்த 2 இந்த சைடு பண்ணதும் ஒவ்வொரு டேர்ம் வரும் ஸ்டெப் எழுதி எழுதணும், நான் டைரக்டா போயிட்டேன். அப்போ இங்க என்ன எழுதலாம், 2 சைன் ஆல்பா சைன் பீட்டா இதை டிக் பண்ணிக்க. அடுத்தது 2 சைன் பீட்டா சைன் காமா பீட்டா இது தென் பிளஸ் 2 சைன் காமா சைன் ஆல்பா. இந்த இடத்துல என்ன இருக்குது, -3 இருக்கு. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாரு, அடுத்ததுல -3 உள்ள மாதிரி. அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதணும். ஸோ இட்ஸ் டேக்கிங் டைம். இந்த -3 இந்த ஒரு பண்ணதுன்னா +3 அப்படிங்கிற பக்கம் என்ன நமக்கு ஈக்குவலாக. ஸோ இது என்ன பர்பஸ் இந்த 3 நம்ம 1+1+1 பிரிச்சுக்கலாம். இதுக்கு நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 1 அப்படின்னா sin² தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1 தானே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ நோ நீட் டு ரைட் இட் அகைன் அண்ட் அகைன். இந்த 1 sin² ஆல்பா பிளஸ் cos² ஆல்பா, ஒரு ஆல்பா டேர்மும் பண்ணிருக்கோம். அடுத்தது sin² பீட்டா பிளஸ் cos² பீட்டா, அடுத்தது sin² காமா பிளஸ் காஸ் காமா பிளஸ் 2 காஸ் காமா காஸ்
ஆல்பா. இந்த ஆல்பா காமாலா இருக்கிறப்போ இந்த சைக்ளிக்கா வந்து ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா பீட்டா காமா, காமா ஆல்பா. இந்த சைக்ளிக்கா பண்றதுங்க பையன் அந்த ஆரம்பிக்காம இந்த இடத்துல எழுதிடுறேன், ஒரு பிளஸ் போட்டுல இந்த பையனெல்லாம் விட்டு போச்சு இல்லையா, இதே மாதிரி எடுத்துருது. ஸோ ஹவ் யூ ரைட், இங்க சைன் ஸ்கொயர் ஆல்பா, சைன் ஸ்கொயர் பீட்டா, தென் சைன் ஸ்கொயர் காமா. இதுலேயும் அப்படிதான், இது எல்லாமே டூ இங்கே அப்படியே சைன் ஆல்பா, சைன் பீட்டா, தென் சைன், அப்படியே சைக்ளிக்கா வரும், சைன் காமா, தென் டூ சைன் காமா, சைன் ஆல்பா. இதை பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஒரு டைம் வேணா இந்த ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டூ ஏபி டூ பிசி டூ சிஏ இட் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ரிண்டர்ஸ் நம்ம ஈக்குவல் டு ஜீரோ எழுதணும் வந்துட்டு, சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதலாம், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா தென் அண்டு, ஏன்னா ஜீரோ இருக்கும் இதுவும் ஜீரோ அதுவும் ஜீரோ, அண்டு சைன் ஆல்பா சைன் பீட்டா தென் சைன் காமா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே ஜீரோ வரப்போ இந்த ஸ்கொயரை விட்டுடலாம் இல்லையா, விட்டுட்டோம்னா என்ன வரும், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் டு ஜீரோ, தென் அண்டு சைன் ஆல்பா சைன் பீட்டா தென் sin gamma equal to 0. This only we want to prove. If you equal to 0, then we will do what we will do. Equal to 0, we will go to 0. The total of 0 is equal to 0. The total of 0 is equal to 0. So how simple it is? It is not. If you want to apply the formula, then you will do the 2. If you want to do the 2, you will have an idea. இதை பார்த்தா ஏதோ ஒரு ஃபார்மா நம்ம பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கேட்டாங்க ஐடியா. அதுக்கப்புறம் இந்த த்ரீ என்ன பர்பஸு, ஒன் ஒன் ஒன்னு பிரிச்சு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன் அந்த இது பண்ணதுன்னா அதை எழுதுறப்பே நமக்கு இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து உனக்கு ஞாபகம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஃபாலோ திஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.